ஒரு மரத்தோட இலை, பூ, பழம், அதோட தண்டு, நார், இந்த மாதிரி எல்லாமே உணவுக்காகவும் வேறு சில பயன்களுக்காகவும் பயன்படுது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே சந்தேகமே இல்லாமல் தெரிகிற ஒரு மரம் அப்படின்னா வாழை மரம் தான். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காயை என்னக்காய் மாதிரி எப்படி பொரிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நல்ல முத்தின வாழைக்காயை எடுத்துகிட்டு தோலை எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காயும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுதான் கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா பதங்கட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில். எல்லா வகையான குழம்பு சாதத்துக்குமே வந்து இந்த காய் நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாழைக்காய் ரொம்ப குவிக்காகவே வந்துடும். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைக்காயை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வாழைக்காய்க்கு நம்ம தண்ணி எதுவுமே விட தேவையில்லை, அதில் இருக்கிற தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் அது வேகிறதுக்கு. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், 1-2 நிமிஷம் தான் அதை சீக்கிரமாக வெந்துடும், இல்லைன்னா ரொம்ப குழைவாயிரும் தண்ணி விட்டீங்க அப்படின்னா. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திருப்பி ஒரு தடவை எடுத்து நம்ம வதக்கி விட்டுடலாம். மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறப்ப அந்த ஆவியிலே சீக்கிரமாகவே வெந்துடும். இடையில வந்து ஏன் திருப்பி நம்ம கலந்து விடணும் அப்படின்னா, இதில் தண்ணி எதுவுமே தெளிக்காதனால சம்டைம்ஸ் அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சாஃப்டான காய் வந்து வாழைக்காய், அதனால் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லாவே வெந்துருச்சு, செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. வெந்த இந்த வாழைக்காயில் ஒரு கையளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து விட்டுடலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே வாழைக்காய் வச்சுட்டு வாழைக்காய் புட்டு நம்ம செஞ்சுருக்கோம். வாழைக்காய் வறுவல் இந்த வீடியோஸ்லாம் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். சுவையான இந்த வாழைக்காய் பொரியல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.